என் பாசத்திற்கு அனைத்து உள்ளவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஹாஷ் தேவங்கா அஜித், ஹாஷ் ஆமை விஜய், என்னப்பா நடக்குது இங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வைத்தது. நேற்று ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு விஷயங்களும் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்ல இருந்தது. ஸோ ட்ரெண்டிங்ல இருந்தது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னாக்க சந்தோஷமா இருக்கும். பட் இந்த மாதிரியான வார்த்தைகள் ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டா நிச்சயமான முறையில இல்லை. தல ரசிகர்களாக இருந்தாலும் சரி, தளபதி ரசிகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது நம் தரத்தினை நாமே குறைத்து கொள்வது போலதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்குது. அது உண்மையும் கூட. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணணும். இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சமூக வலைதளங்கள், எக்கச்சக்கமான ஆப்புகள் இருந்தாலுமே இது அத்தனையுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை பயக்கக்கூடிய வகையில இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம அந்த அதிகமான வாய்ப்புகளை விட்டுவிட்டு இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் முன்னெடுத்து போறோம். எக்கச்சக்கமான, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுறது இல்லை அப்படிங்கிறது, அதாவது பெரும்பாலும் ஈடுபடுறது இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல வெள்ளம் வரும்போதோ, ஏதாவது ஒரு இடத்துல சுனாமி வரும்போதோ, ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் பிரச்சனை வரும்போது மட்டுமே அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமே தவிர மற்ற அனைத்து நேரங்களிலுமே வெறும் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரியான செயல்களை தான் ஈடுபட்டுருக்கோம். என்டர்டைன்மெண்ட்டும் ஆரோக்கியமானதாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்விட்டர் பே நடத்துகிறாங்களே அவங்களே வந்து மிரண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாமா அவங்க ட்ரெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்க சரி ரைட்டு, எது எப்படி இருந்தாலும் சரி நாம இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய கருத்து இதுதான். எந்த ஒரு சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்பையுமே நம்ம சரியான முறையில் கையாண்டோம் அப்படின்னாக்க அது நம்மளுடைய தரத்தினை உயர்த்தி கொள்ள உதவும். அப்படி இல்லை அப்படின்னா நம் தரத்தினை நம்மை தாழ்த்தி கொள்ளதான் உதவும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸோ அந்த மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிறத ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இது போக இன்னும் சில விஷயங்கள், அதாவது க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்குது. பட் நண்பர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே இன்னொரு வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக பண்ணுறோம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனல் சார்பாக விஸ்வாசம் படத்திற்கு ஒரு டீசர் வந்து பண்ணியிருக்கோம். அந்த டீசர்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நண்பர்கள் அனைவரும் போய் பாருங்கள். இது போக இன்னும் சில விஷயங்களும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உடனடியாக அடுத்த வீடியோவில் வரேன். நான் உங்கள் அன்புத்தோழன் ஏ ஆர் எம் முத்து.